கூட்டு குடும்பமாக வாழ்ந்து நமக்கு தேவையான உணவை நாமளே விவசாயம் செஞ்சு சாப்பிட்டு வாழ்ந்த வாழ்க்கையை இப்பவெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த விதத்தில் திருச்சியை சேர்ந்த தம்பதியரான சசிகுமார் மற்றும் நித்யா இயற்கை விவசாயம் செஞ்சு அதில் விளையிற பொருட்களை தங்கள் உணவகமான அமுதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எந்த விதத்திலையும் குடும்ப கட்டமைப்பை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து எல்லா வேலையையும் பகிர்ந்துகிட்டு இந்த உணவகத்தை நடத்துகிறாங்க. பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, சக விவசாயிகளோட விளைபொருட்களை தங்கள் உணவகத்தில் வச்சு விற்பனை செஞ்சு தர்றது, உறவுகளுக்கு தர்ற முக்கியத்துவம், வாடிக்கையாளர்களுக்கு தர்ற உறவினர் போன்ற உபசரிப்பு, ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இல்லா கணவன் மனைவி புரிதல்னு ஒரு ஆத்மார்த்தமான உணவுக்கான அடித்தளத்தோட நிறைவான ஒரு உணவகமாக இருக்கு மாலை நேரத்தில் மட்டும் இயங்குகிற திருச்சியை சேர்ந்த இந்த அமுது உணவகம். ஃபுல்லாக வந்து ஃபேமிலி குரூப் தான். ஆக்சுவலி வந்து பார்த்தா விக்ரமன் படம் பார்க்குற மாதிரி தான் இது. எல்லாமே வந்து உங்கள் ஃபுல்லாகவே ஃபேமிலி தான், அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒரு குரூப்பு தான். அதே தான் லாலா இல்லை, இது பாண்டியன்ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து இயல்பாகவே கூட போகிறவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு வேறு என்ன சார் பண்ண முடியும். அப்பா அம்மா கூட வாழ்கிற வயசில் அவங்க வாழ விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் தொழில் போயிட்டோம். அப்பா அம்மாவோட எல்லாம் நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது வரவங்களெல்லாம் அப்பா அம்மாவை நினச்சி போக வேண்டியதுதான். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் எடுத்து செய்கிறாங்க ஹோட்டல் அப்படிங்கிறப்போ வந்து இதுதான் ஸ்ரீரங்கத்தில் நான் இப்போ 20 வருஷமாக இருக்கேன், இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சும்மா இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் வரும், எல்லாரும் வேலையாக இருக்கும் போது அது எதுவுமே தெரியல. அவங்கவுங்க வேலையை செய்கிறோம், அவங்கவுங்க போயிடுறோம் வந்துடுறோம். அப்போ உங்களுக்கு இங்கே பிரச்சனைக்கு வேலையே இல்லை, எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஸோ நம்ம வேற எதாவது யோசிக்கவே மாட்டோம், நம்ம அந்த வேலையை மட்டும் தான் யோசிப்போம். ஸோ எல்லோரும் சேர்ந்துருக்கும் போது அது ஒரு ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஃபேமிலியும் பேசுகிறோம், வேலையும் பார்க்குறோம். எப்படி சொல்லணும்னா, எனக்கு வந்து இந்த ஒரு 4 மந்த்ஸ் அது நான் ஸ்டார்ட், அந்த 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வீட்டில் என்னமும் ஃபோன் தான் பே ஒரு மாதிரி எப்போ பாரு, ஏன்னா 2 பேர் 3 பேர் இருப்போம், அவங்களுக்கு என்ன சமைக்கிறது ஒன்றும் சமைக்கிறதுக்கு இருக்காது. எப்போ காலையில் எழுந்திரிச்சா ஃபோனு, நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோனு ஃபோனு ஃபோன் ஃபோன் மாதிரி வெறுத்து தான் இந்த இடத்துக்கே வந்தேன் நான். அது இப்போ வந்து எங்களுக்கு அந்த ஃபோனை பார்க்குற நேரமே இல்லை. வீட்டில் வீட்டு முறை உணவகம் அந்த அது வந்து அந்த மாதிரி போர்டெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணலை. வீட்டில் என்ன செய்கிறோமோ அது மட்டும்தான் இருக்கணும். வீட்டில் என்ன செய்கிறோம், வீட்டில் இட்லி ஊற்றுவோம், தோசை ஊற்றுவோம், சப்பாத்தி போடுவோம், அதை மட்டும் தான் வீட்டில் பண்ணுவோம். அப்போ குடிப்பணியாரோம் இது, அதனால் அப்போ அந்த வீட்டில் யார் செய்வா, லேடிஸ் தான் செய்வாங்க, அவங்க தான் இங்கேயும் வந்து செய்யணும், அதுதான் எண்ணம், வேறு ஒன்றும் கிடையாது. உணவுன்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பரிமாறுதல் அந்த ஃபீல் வந்து ஆண்களை விட பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் முதல்ல. அது இரண்டாவது விஷயம் வந்து இங்கே வேலை பார்க்குறவங்க ரெண்டு விதமான கேட்டகரியை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒன்று அவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்களாக இருக்கணும், இன்னொருத்தர் ஆத்மார்த்தமாக இருக்கணும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்கள்லாம் எல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க, அவங்க இங்கே வேலைக்கு வரணுன்றதெல்லாம் இல்லை, ஆத்மார்த்தமாக வராங்க. 2 பேருக்கு அவங்க கையால் இட்லி கொடுக்குறாங்க, அவங்க கையால் தோசை கொடுக்குறாங்க, அது அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் தருது. யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது நம்ம, அதுதான் மெயின் கான்செப்ட். ப்ளஸ் எல்லா லேடிஸ்னால் அது ஒரு நல்லாவும் இருக்கும். இப்போ ஒரு இவங்க இந்த பொண்ணு இன்னைக்கு நான் லீவ்னா இந்த இடத்துல நான் நிற்பேன், வேற ஆள் நம்ம பரோட்டா இல்லை வேற சைனீஸ் அந்த மாதிரிலாம் போனோம்னா நம்மளால் அதை ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனாலே லேடிஸ் வச்சு, லேடிஸ் அதனால் வீட்டில் இருக்கிறதானே, அதனால தான் லேடிஸ் வச்சு பண்ணுறோம். ஆக்சுவலி அந்த மாதிரி சைனீஸோ இல்லை பரோட்டாவோ வேணாம்னு நினைக்கிறது என்னன்னா, இது நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும் வீட்டில் என்ன செய்கிறோமோ அது செய்கிறதான் கான்செப்டே. ஸோ அப்போ அது நம்ம வீட்டில் அதை எப்பயுமே மேக்ஸிமம் செய்ய மாட்டோம், எப்போ அக்கேஷனலாக ஏதாவது செஞ்சால் தான், மற்றபடி வீட்டில் அதெல்லாம் செய்ய மாட்டோம். அதனால இங்கே அதையும் நாங்கள் செய்கிறது இல்லை. நாங்களுமே 4 கல்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம், பட் வாண்டட் இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனோம் இதை நாங்கள். ஆனால் மாஸ்டராக அந்த பெரிய கல் போடுற ஐடியா இல்லை, அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கல் லேடிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கல்லே. எல்லா லேடிஸாலையும் பெரிய கல் போட முடியாது, அதனால இந்த கல் தான். பார்த்தசாரதி ஹோட்டலு இந்த மாதிரி ஹோட்டல்லாம் வந்து கல் பெருசாக இருக்கும், அதனால தோசை டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி பேசுவோம். ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சு இந்த கல் இது மாதிரி போட்டு பார்க்கலாம். இது MS பிளேட், இது ஆக்சுவலாக போட்டு பார்க்கலான்னு ஒரு 2 பிளேட் உடனே இங்கே லோக்கலில் போய் கட் பண்ணி எடுத்து வந்து போட்டு உப்பு வச்சு தேய்ச்சி செங்கல் வச்சு தேய்ச்சி விட்டு கழுவிட்டு ஆயில் போட்டு ரெடி பண்ணி போட்டோம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்துச்சு, டேஸ்ட் நிச்சயமாக மாறிச்சு. அடுத்தடுத்து எல்லாம் பிடிச்சிடும் அப்படியே அந்த கல்லை. இது 22 கிலோ இது ஒரு கல்லோட வெயிட்டு, நீங்கள் தூக்கிலாம் வைக்க முடியாது. இது வந்து ஃபுல்லாகவே அயன் தான், அயன் தான். இது 22 கிலோ 22 கிலோ
கேஸ் கொஞ்சம் கூட ஆகிட்டாலும் அந்த டேஸ்ட் நிச்சயமாக நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. நான் இந்த ஃப்ளாட்டில் இருக்கேன். முன்னாடிலாம் யூஸ்வலாக நாங்கள் ஒரு லேண்ட்மார்க் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பாபா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆட்டோமேன் இன்னொரு கூட சேர்த்துக்கிறான் எப்படின்னாவோ, இந்த அமுதுக்கு எய்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலேருந்தே வந்து இந்த அமுது வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் சொல்லும்போதில்ல. மளிகை பொருளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாபு கடன் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்க கடை, ஆனால் அவங்க ரொம்ப தரமாக கொடுப்பாங்க. நாங்கள் அந்த பொருட்களும் அவர்கிட்ட தான் ஒப்பு வச்சுருக்கோம். அவர்கிட்ட கொடுக்காம நானே போய் வாங்கினா ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா மிச்சம் பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி அவருக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. அவரும் இப்போ அதில் இந்த கடைக்கு கொடுக்கும்போது அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம ஏரியா கடை, அவரும் நல்ல கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த பாபு கடைங்கிறது எங்களுக்கும் அது ஏரியா கடை, அவருக்கும் ஏரியா ஹோட்டல், அந்த பாண்டிங் இருக்குது. இந்த உணவு நல்லா வரத்துக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். தோசை, பிளைன் தோசை 35, ஆப்பம் 30 ருபீஸ், சப்பாத்தி 20 ருபீஸ், வெரைட்டி தோசாஸ் ஒவ்வொன்றும் 5 ருபீஸ் அப்படியே எக்ஸ்ட்ரா அது மாதிரி ஆகும். 7 types ஆஃப் சட்னி தரும், ப்ளஸ் பொடி, நாட்டு சக்கரை இருக்கும், அந்த மாதிரி ஒரு எல்லா தேங்காய் பால், ஆப்பம் தேங்காய் பால் மட்டும் தான் இருக்கும். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆக்சுவலி எல்லாருமே அதை லைக் பண்ணுவாங்க, அந்த ஆப்பம் தேங்காய் பாலை வந்து லைக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக விவசாயம், ஆர்கானிக் விவசாயம் பண்ணோம். அந்த ஆர்கானிக் விவசாயத்தோட தேங்காய் எனக்கு இங்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் சட்னி நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட பாருங்கள் தெரியும், சட்னி நல்லாயிருக்கும். தேங்காய் பால் கொடுக்குறோம், ஆப்பம் தேங்காய் பால் கொடுக்குறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு 30 ரூபா அது சார்ஜ் பண்ணுறோம். எதுக்காக நான் மண்ணில் காசு போட்டோம் காசு போட்டோன்னு நினச்சிக்குவோம். அது நல்லதாக மாறும்போது அது சந்தோஷம் தானே. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு களி மண்ணாக தான் நான் இங்கே வந்து நான் வந்து ஒரு உருவமானதே நான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். நான் அதை வந்து ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகம், 12 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்க வந்து என்னை அந்த குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எல்லாமே எனக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி வந்தது தான் நான். இல்லை அது வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வீட்டில் இருந்த வரைக்கும் நான் ஒரு களிமண் தான், நான் இங்கே வந்து தான் ஒரு உருவமான அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பேன் நான். இப்போ நான் ஹோட்டலுக்கு போகும்போது நான் காசு கொடுப்பேன் சாப்பிட்டா, நான் அதை வருத்தமாக இதானே என் குடும்பத்துக்கு கொடுக்குறத போய் நான் வருத்தமாக நினச்சதில்லை. இப்போ இங்கே ஏதாவது ரெஸ்ட் இருக்கிறப்ப நாங்கள் ஹோட்டலுக்கு போகும்போது அவங்க காசு கொடுக்குறாங்க, எனக்கு அது மகிழ்ச்சி தானே. இப்போ அவங்க காசில் வாழ்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டாக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நம்மளால் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் சாதாரணமாக. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் இவங்க பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 4-5 மாதம்னு நினைக்கிறேன் ஆரம்பித்து, நான் இதோட 3வது டைம் நான் வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் கையில் எடுத்து இப்படி செஞ்சோன்னா ஓகே நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு தோணுச்சு. அது வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம செல்ஃபோன் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம், நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். சமைக்கிறது நல்லா பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே, ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாம் நின்று செய்வோம், வீட்டுக்கு போனாலும் நாம தான் செய்வோம், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தோணலை. ஆனால் வந்ததுக்கு பிறகு தான் ஓகே நமக்கும் இவ்வளோ தெரியும், நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனால் என் பொண்ணு தான் எனக்கு இதுக்கு நம்பிக்கை கொடுத்தா, அம்மா நீ முதல்ல உன்னோட உன் மேலே நம்பிக்கை வை, அப்போ தான் உன்னால் முடியும். ஃபஸ்ட்டு 1 மந்த் ஃபுல்லாக நாங்கள் மட்டும் தான் சமைச்சோம், அதுவுமே இல்லை நாங்களே, என் தங்கச்சி யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸோ அவங்களாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எங்கள் அம்மாவோடதுன்னா சாம்பார் பொடி, அவங்க தான் அதோட இது அந்த இது சொல்லி ரேஷியோ வந்து அவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேருந்து நான் எவ்வளோ போடணுங்கிறது நான் போட்டுக்குவேன், பட் அந்த அந்த பொடி அரைச்சி கொடுக்குறது எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ரேஷியோ சொன்னது அவங்க தான். தவறான வார்த்தைகளாக இல்லை, இப்போ நம்ம இல்லைனாலும் அவங்களால 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும், அவங்களால நிற்க முடியும். அது நமக்கு எவ்வளோ பெரிய பலம் கொடுக்கல, பயமே குடும்பம் தானே சார் நமக்கு. எப்படி பழப்பாங்களோ, பிள்ளை எப்படி பழப்பானோ, கொண்டாடி எப்படி பழப்பாங்களோ, இப்படி தானே பயப்படுவோம். பணத்தை தாண்டி அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் கிடச்சிருக்குங்கும் போது எனக்கு அது ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் இருக்கு. நாங்கள் இந்த ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறது அதுதான், எங்கேயும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம இந்தளவுக்கு இருக்கோன்னா நமக்கு நாளைக்கு வந்து நான் பணமும் வருது, அந்ததெல்லாம் தாண்டி நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இப்போ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த இனமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் யோசிச்சுட்டே இருப்போம் எப்பயுமே. நீ வந்து எனக்கு நான் வந்து ஃபீல் பண்ணுறனோ இல்லையோ, சாப்பாடு வர கஸ்டமர் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ என்னம்மா இன்னைக்கு வியாபாரம் ஆகலையாம்மா, என்னம்மா இப்படி இருக்குது, எனக்கு சங்கடமாக இருக்குமா, எனக்கு சாப்பாடு இறங்கலம்மா, இன்னைக்கு கும்பலே இல்லைம்மா உன் கடையில் அப்படிம்பாங்க.
எனக்கு அதெல்லாம் ஒரு ஃபீல். நமக்காக இத்தனை பேர் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட வார்த்தைகள்லாம் எனக்கு ஒரு பிளெஸிங்காக தான் நான் எடுத்துக்கிறேன். அது எல்லாமே நான் வந்து இந்த உணவகத்தில் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஒரு பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி நம்ம இருக்கோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறத விட அவங்களோட ஆத்மார்த்தமான அந்த அந்த அவளோட நல்ல எண்ணங்களுக்கு நல்ல குணத்துக்கு முதல்ல மரியாதை கிடச்சிருக்கு. அவளோட அங்கீகாரம் மதிக்கப்படணும், அவளோட எண்ணங்கள் மதிக்கப்படணும். அதுக்கு நாங்கள் பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணுவோம். சார், நான் என் பேர் ராம்தாஸ். நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், பாரம்பரிய அரிசியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தூயமல்லி, துளசி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், இவருடைய ஹோட்டலில் வச்சு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறார். பாரம்பரிய விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொண்டாந்து வைங்க, நான் விற்று தரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுறாரு. அது எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக போகும். எந்த சூழ்நிலையிலும் நண்பர்களோட உதவியும் குடும்பத்தோட உதவியும் நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படும். நம்ம எல்லாருமே டிபெண்டட் தான். நம்ம வந்து இப்போ வேறு மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டு எல்லாம் பணம் வந்தோடனே நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை, டிபெண்டட் தான். இப்போ அண்ணந்தம்பிங்களே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணந்தம்பிங்க வேறையாக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனைவியும் ஒவ்வொரு சூழலிருந்து வளர்ந்து வந்தவங்க, அவங்க நம்ம எல்லோரும் ஒத்த எண்ணங்களில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி என் அண்ணன் எப்படி இருந்தார், என் தம்பி எப்படி இருந்தான்னு எங்களுக்கு தெரியும். நான் சொன்னால் எங்கள் அண்ணன் செய்வார், நான் சொன்னால் என் தம்பி செய்வான். அப்போ அதெல்லாம் தான் நம்ம நினச்சி பார்த்துக்கணும். சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் இருக்க தான் செய்யும். சங்கடங்கள் இல்லாமல் வாழ்க்கை எது? அது சந்தோஷமாக, அதில் நிறைய சந்தோஷமும் இருக்குல்ல. எனக்கு என்னன்னா லைஃப் நம்ம லைஃப்பை வாழணும், அதுதான் என்னோட பர்சனலாக நான் விட்டுறக்கூடாது. என்ன இந்த ஃபுல் டைம்லாம் கொண்டு போனேன்னா என் லைஃப்பை விட்டுருவேன் நான். இப்போ நான் நினச்சேன் என் பிள்ளைய போய் பார்க்கணும், நான் நினச்சா நான் எங்கேயாவது போகணுன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா நான் போகணும், அந்த மாதிரி இருக்கணும் நான். ஏன்னா நம்ம லைஃப்பை விட்டுட்டு போய் நம்ம பணத்தை தேடி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் பணங்கிறது. நம்ம லைஃப்பும் வேணும். ஆலை நேர உணவகம் மட்டும்தான். ஏன்னா நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் இல்லாமல் ஸ்பெஷலாக வேறு கவனிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து செல்ஃப் இதாக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும் நல்லா சர்வ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஹோட்டலுக்கே போகாத குடும்பம்லாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம முதல்ல ஹோட்டலாக அதை நடத்தலைங்கிறது நம்ம யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கும்போது எங்களோட அணுகுமுறை அவங்கள ஒரு சந்தோஷமாக கொடுக்கறது, அவங்க அதை சந்தோஷமாக சாப்பிட்றதெல்லாம் எங்களுக்கு பணத்தை தாண்டி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. நாங்கள் அதை இன்னும் கவனமாக தானே பண்ணணும். இப்போ உங்களை மாதிரி சேனல்ஸில் எடுக்கிறவங்க இப்போ மீடியாவில் போட்டால் டக்குன்னு அதை பார்த்துட்டு திடீர்னு ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்தால் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வருதேன்னு நாங்கள் ஆசைப்படலை, நல்லா பண்ணணும்ல. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் என்ன நான் தயார்படுத்திக்கணும், தப்பு வராமல் பண்ணணும், அவ்வளோதான். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.